பெறுதல் என்று ஒவ்வொரு வீட்டிலும் வெற்றிகரமான தொழில் முனைவரை உருவாக்குவதே எனது லட்சியம் என்ற மந்திரத்தை உருவாக்கியவர் இவர். அதற்கான செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டுள்ளார். சத்தமின்றி பேசி சகஜமாக பழகி சாமானிய மக்களையும் சாதிக்க வைக்க வேண்டும் என்ற இவரின் எண்ணம் கடையிலும் பெரிது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப பல நபர்களின் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை அடைய செய்தவர் இவர். பல நிறுவனங்களில் பண்ண இயலாத ஒரு அருமையான பிரான்சிசி என்ற திட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு வாரமும் பல நபர்களின் அதிக வருமானத்தை ஈட்டுவதற்கு வழிவகை செய்தவர் இவர். இது மட்டும் இல்லாமல் பல திட்டங்களையும் பல பேக்கேஜ்களையும் புதிதாக உருவாக்கி ஒவ்வொரு நாளும் லட்சத்தில் வருமானம் ஈட்ட முடியும் என்ற மிக அருமையான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். முன்னேற்ற பாதையின் வழியாக நாம் அனைவரும் வெற்றி பாதையில் அழைத்து செல்பவர். உற்சாகம் என்ற வார்த்தைக்கே உற்சாகத்தை ஊட்டியவர் இவர். செய்த நன்மைகள் பல, அதில் ஒரு சிலவற்றை விமானத்தில் பயணம் மேற்கொள்வது சிலரின் கனவாக மட்டுமே இருந்தது. கனவில் தொட நினைத்ததை நினைவில் தொட்டழைக்க செய்தவர். பலரது கனவாக இருந்த பைக் ஆசையை நிறைவேற்ற 1000 பைக் வழங்குவதாக இருந்த நிலையில் முதல் கட்டமாக நவம்பர் 4 தமிழ்நாட்டின் தலைநகரமாக திகழும் சென்னையில் அப்போஜிஸ் நிறுவனத்தின் சாதனையாளர் சிலருக்கு வழங்கினார். மேலும் இவர் செய்த திட்டங்கள் சில, தொண்டுகள் பல. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி வந்த பிறகு குதிரை விட வேகமா ஓடு, அப்போதுதான் வெற்றி உன்னிடம் நிலைத்திருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் நமது அப்போஜிஸ் நிறுவனத்தின் எம்பி சார். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். இது போன்ற சாதனையாளர்களை நமது நிறுவனத்தின் இவ்விடத்தில் உருவாக்கியுள்ளவர். மேலும் பலரையும் இவ்விடத்தில் உருவாக்க வாய்ப்பினையும் வழங்கியிருக்கிறார். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும். இது போல பல உதாரணங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நமது அப்போஜிஸ் நிறுவனத்தின் தலைவரும் முதல்வருமான ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் நிகழ்பவரை டாக்டர் எஸ்கே சாரை அனைவரும் எழுந்து நின்று இந்த அழக மாதிரி மனதிற்கு உங்களது கரவொலியை எழுப்பி உங்களை